ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எல்ஐசி HFL இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ்க்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இப்போ யாராச்சும் ஜஸ்ட் காலேஜ் முடிச்சிருக்காங்க, அவங்க எதாவது வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு வித் ப்ராப்பர் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த ஜாப் வேகன்சி. ஓகேங்களா? இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராச்சும் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து என்னன்னா பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகேங்களா? இப்ப இந்த ஜாப் நோட்டிபிகேஷன்ல தமிழ்நாடு அண்ட் அக்ராஸ் த ஸ்டேட்ஸ்க்கு ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டல் ஜாப் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 200. அதுல தமிழ்நாட்டிலேருந்து 10 மெம்பர்ஸ்க்கு வந்து ஜாப் ஆஃபர் ரிலீஸ் பண்ண போறாங்க. இது என்னன்னா வெரி சிம்பிள், ஜஸ்ட் ஆப்டிடியூட் நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். ஓகேங்களா? இதில் வந்து ரெண்டு ஸ்டெப்பாக பிரிச்சிருக்காங்க இந்த ப்ராசஸை. ஒன்று வந்து எக்ஸாமினேஷன் ஸ்டேட் அண்ட் தென் என்ட்ரி ஸ்டேட். ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்டேட்னு என்னென்னா நம்ம போய் ரிட்டன் எக்ஸாம் எழுதணும், ஆப்டிடியூட் எக்ஸாம். அப்புறம் அதில் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ இருக்கும். அப்புறம் இன்டர்வியூ அடிச்சுட்டு அவங்க வந்து ஆஃபர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம எங்கே வந்து எக்ஸாம் எழுத எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோமோ அங்கே தான் வந்து நமக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னா வந்து இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் 25th July, இது எண்ட் ஆகிற டேட் 14th August. ஓகேங்களா? இப்போ வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து என்றைக்கு நடக்கும்னா செப்டம்பரில் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை இந்த ஜூனியர் அசிஸ்டன்ஸ் போஸ்ட்டுக்கு. ஸோ ஒன்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணோடனே அதை பற்றி நாங்கள் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் உங்களுக்கு போடுறோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து எவ்வளோ வந்து சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பிகினராக ஸோ சிட்டி வைஸ் கேட்டகரி பண்ணியிருக்காங்க. ஸோ டயர் 1 சிட்டினா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிது அப்படின்னா ஆனுவல் மந்த்லி சேலரி எவ்வளோன்னா 35,200. இதுவே நான் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் சப்போஸ் போஸ்டிங் கிடைச்சிது அப்படின்னா வந்து 33,600, 32,400 இந்த ரேஞ்சில் வந்து டோட்டல் சேலரி கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணோன்னு என்னென்னா டோட்டல் இன் ஹேண்ட் சேலரி. ஸோ 32,200 வந்தாலும் 35,200 வந்தாலும் 32,800 நமக்கு இன்ஹேண்டில் வரும், ரிமைனிங் வந்து டேக்ஸில் வந்து டிடெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இதில் ரொம்ப பெரிய ஹைலைட் என்னென்னா எவ்ரி இயர் வந்து 10% வந்து அவங்க வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ எவ்ரி இயர் வந்து 10% ஹைக்னா இது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் தென் ப்ரொபேஷன் பீரியடில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் வந்து 6 months எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஏஜ் லிமிட் என்னென்னா 21 years to 28 years. ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாராச்சும் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க வித் ப்ராப்பர் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னா வந்து அவங்களுக்கு தான் இந்த ஜாப் வேகன்சி. அவங்களுக்கு என்னன்னா வந்து 21 to 28 இயர்ஸ் இருக்கும், அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், அண்ட் மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்ப யாராச்சும் 60% கீழே எடுத்திருந்தாங்கன்னா அவங்கள வந்து இந்த ஜாப் அப்ளிகேஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர், ஆல்ரெடி செலெக்ஷன் ப்ரொசீஜர் சொன்ன மாதிரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ் நாலேஜ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஸ்கில், இதெல்லாம் பேசிக் ஆப்டிடியூட்ஸ். இதோட எத்தனை எத்தனை மார்க்ஸ், எத்தனை எத்தனை கொஸ்டின் இருக்கும், எத்தனை எத்தனை மார்க்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி 200 marks, 120 minutes இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா இப்போ எல்லோரும் கொஷினுக்கு வந்து ராங்காக ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து 0.25 mark வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க கரெக்டான ஆன்சர்லேருந்து. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு செலெக்ஷன் ப்ராசஸில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் கிளியராக தெரியுது. அப்புறம் இன்டர்வியூ வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டீங்க, டாப் பொசிஷனில் வந்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூ காலில் வந்து பேசிக்காக வந்து ஜென்ரல் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன். ஃபைனல் செலெக்ஷன் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆன்லைன் மார்க்ஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் இன்டர்வியூ, இது ரெண்டையும் வந்து வச்சு தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லாமே இருக்கும்.
அப்புறம் ஒன்ஸ் நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்க வந்து போகணும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல வந்து நீங்க ஃபிட்டா இல்லையா அப்படிங்கறத வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சது. இது எப்படி அப்ளை பண்ணணும்? அப்ளை பண்றது வெரி சிம்பிள், அதை வந்து கீழே நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 July to 14 August இதோட டைம் பீரியட். இதுக்குள்ள அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிருங்க, ஜஸ்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தா போதும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இதுல என்னென்ன ஸ்கேன் போட்டோகிராஃப் என்னென்ன மாதிரி இருக்கணும், சிக்னேச்சர் எப்படி போடணும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டிக்ளரேஷன் வந்து யார் அப்ளை பண்றாங்களோ அவங்க வந்து அவங்க டிக்ளரேஷனை வந்து மெயின்டைன் பண்ணணும். நேம் ஆஃப் த கேண்டிடேட் இந்த செக்ஷன் வந்து அவங்க கைப்பட எழுதி அவங்க வந்து அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 800 rupees வித் அது கூட ஜிஎஸ்டி சேர்த்து பே பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கெரியர்ஸ் பேஜில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற லிங்கை போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ஸ் அந்த இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எல்லாமே சிம்பிள் தான். உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே ஈஸியாக இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் என்னென்னா, சிம்பிளி ஆன்லைன் மோட் நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் கால் லெட்டர் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சென்டர் வென்யூ டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எல்லாமே அந்த கால் லெட்டரில் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சென்டரை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த சென்டர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பின்னாடி இருக்குது, அதை அப்படியே நான் வந்து கோ த்ரூ பண்ணுறேன். அகெயின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் என்னென்னா வந்து நம்ம எக்ஸாம் போகும்போது நீங்கள் வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ரொவைடு ஐடென்டி கார்டை நீங்கள் கேரி பண்ணிட்டு போகணும். இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, ரேஷன் கார்டு, எல்எல்ஆர், லேர்னிங் லைசன்ஸ் இதெல்லாமே நம்ம கொண்டு போகக்கூடாது. அப்புறம் ஆன்லைன் எக்ஸாம் சென்டர். ஸோ இப்போ தமிழ்நாடு இது வந்து அக்ராஸ் இந்தியாவில் வேகன்சி இருக்குது, பட் தமிழ்நாட்டில் மட்டும் எங்கே இருக்கு, எங்கெங்கே வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குன்னா, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருநெல்வேலி, தஞ்சாவூர், இந்த ஊரில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் எக்ஸாம் எழுத முடியும். வேறு எந்த ஊர்லேயும் நம்ம எக்ஸாம் எழுத முடியாது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். இது வந்து வெரி சிம்பிள் தான், ஜஸ்ட் ஆப்டிடியூட் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.